Hi friends, welcome to Meena Sarath Network. In this video, TNPSC, RRB, and SS previous year max questions. First question: already 5 video portal, this is the 6th video. That's the link in the description. And the video path is the first video. First, in the question: this is the question. காரணிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காரணிகள்னா அடுக்கு கிடையாது கீழே பாட்டம்ல இருக்கிற காரணிகள் காரணிகள்னா பாட்டம்ல இருக்கிறது அடுக்கு கிடையாது இந்த காரணிகள்ல காமனா எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு 2 இருக்கு இதுலயும் 2 இருக்கு இதுலயும் 2 இருக்கு அந்த பொதுவான காரணிகள்ல எதுக்கு ஹையஸ்ட் காரணி இருக்கோ அந்த அடுக்கு அந்த பொதுவான காரணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பொதுவான காரணி எடுத்துக்கணும் பொதுவான காரணில ஹையஸ்ட் அடுக்கு எதுக்கு இருக்கு பாக்கணும் இதுல 3 இருக்கு இதுல 4 இருக்கு இல்ல 5 இருக்கு எதுக்கு ஹையஸ்ட் அடுக்கு இருக்கு லாஸ்ட்க்கு தான் ஹையஸ்ட் இருக்கு அந்த ஹையஸ்ட் அடுக்கு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வேற எது பொதுவான காரணி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு பொதுவான காரணி என்ன இருக்கு 3 இருக்கு அந்த 3 ல பார்த்தோம்னா ஹையஸ்ட் அடுக்கு எங்க இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 4 இருக்கு இங்க 3 இருக்கு 4 தான் எடுத்துக்கணும் 4 நெக்ஸ்ட் வேற என்ன பொதுவான காரணி இருக்குன்னு பார்த்தோம்னா 5 எல்லாத்துலயும் காமனா இருக்கு 5 5 5 எல்லாத்துலயும் காமனா இருக்கு சோ 5 எடுத்துக்கறேன் அந்த 5 ல பார்த்தோம்னா எதுக்கு வந்து ஹையஸ்ட் அடுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க வந்து 1 இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 3 இருக்கு அப்ப ஹையஸ்ட் அடுக்கு பார்த்தோம்னா 3 வேற ஏதாவது பொதுவான காரணிகள் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல பொதுவான காரணி இல்ல பொது அல்லாத காரணி தான் இருக்கு பொது அல்லாத காரணி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 7 பாருங்க 7 வந்து இது ரெண்டுத்துல மட்டும் இருக்கு 7 இருக்கு அந்த 7 ல எது ஹையஸ்ட் அடுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த 2 தான் இருக்கு சோ இன்ட் 7 ஸ்கொயர் நெக்ஸ்ட் வேற எது பொது அல்லாத காரணி இருக்கு 11 இருக்கு அந்த 11 ஐயும் போட்டுக்கணும் 11 ல பார்த்தா இங்க ஹையஸ்ட் அடுக்கு 1 தான் இருக்கு இங்க ஹையஸ்ட் அடுக்கு 1 தான் இருக்கு சோ அதனால 1 எடுத்துக்கறேன் இப்போ LCM னா என்ன HCF சாரி MCM னா என்ன அப்படினா பொதுவான காரணி எடுத்துக்கிட்டு அந்த பொதுவான காரணியில ஹையஸ்ட் அடுக்கு என்ன இப்போ 2 பொதுவான காரணியா இருக்கு அதுக்கு ஹையஸ்ட் அடுக்கு என்ன 3 பொதுவான காரணி அதுக்கு ஹையஸ்ட் அடுக்கு என்ன ஹையஸ்ட் அடுக்கு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இது ரெண்டு வந்து பொது அல்லாத காரணி எல்லாத்துலயுமே இருக்காது 7 வந்து ரெண்டுத்துல மட்டும் தான் இருக்கு 11 வந்து ஒன்றுல மட்டும் தான் இருக்கு பொது ரெண்டுத்துல மட்டும் தான் இருக்கு பொதுவா எல்லாத்துலயும் இல்ல பொதுவா எல்லாத்துலயும் இல்லனாலும் அதையும் எடுத்துக்கிட்டு அதுல ஹையஸ்ட் அடுக்கு எதுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கணும் சோ அப்ப பொதுவான காரணியை எடுத்துக்கணும் அதோட ஹையஸ்ட் எடுத்துக்கணும் அண்ட் பொது அல்லாத காரணியை எடுத்துக்கணும் அதோட ஹையஸ்ட் அடுக்கு எடுத்துக்கணும் சோ இதுக்கான ஆன்சர் என்னதோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இல்ல ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு மீசிமா கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க இது மாதிரி கேட்டாங்கன்னா மேல இருக்கிற டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கிறதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் எல்சிஎம் ஆஃப் மேலே என்ன இருக்குது 1 5 2 4 மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 3 6 9 27 இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஃபஸ்ட்டு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் 5 2 4 1 தேவையில்லை ஃபஸ்ட்டு 2 ஆல் பண்ணுறேன் 2 ஆல் பண்ணும்போது என்ன வரும் 5 பண்ண முடியாது 5 அப்படியே வச்சுக்கோங்க 5 2 ஆல் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கிறேன் 1 2 சார் 2 2 2 சார் 4 அகைன் 2 ஆல் பண்ணுறேன் 5 பண்ண முடியாது 5 அப்படியே வச்சுங்க 1 1 2 சார் 1 அகைன் இங்கே 5 ஆல் பண்ணால் 1 1 1 ஸோ எல்சிஎம் என்ன வருது 2 × 2 × 5 போட்டால் என்ன வருது 4 × 5 20 வருது ஸோ எல்சிஎம் 20 இதுலேயே உங்களுக்கு வந்துடும் மேலே எல்சிஎம் 20 எங்கே இருக்குது பாருங்கள் 20 எங்கே இருக்குது இதில் தான் 20 இருக்குது ஸோ இதுதான் ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பாட்டமில் செக் பண்ணிக்கோங்க பாட்டமில் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிசிஎஃப் என்னது 3 6 9 27 ஹெச்சிசிஎஃப்னு என்னது காமனாக எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய டிவைசர் தான் வந்து ஹெச்சிசிஎஃப் இப்போ காமனாக இது எதால் டிவைட் பண்ணலான்னு பார்த்தோம்னா 3 தான் காமனாக டிவைட் பண்ணோம் 1 3 சார் 3 2 3 சார் 6 3 3 சார் 9 நெக்ஸ்ட்டு 9 3 சார் 27 இதுக்கப்புறம் காமன் டிவைசர் கிடையாது ஸோ காமனாக எந்த டிவைசர் டிவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 3 தான் காமனாக டிவைட் பண்ணுது ஸோ ஹெச்சிசிஎஃப் என்ன வரும் 3 வரும் ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வருது ஆன்சர் என்னது எல்சிஎம் வந்து 20 வருது ஹெச்சிசிஎஃப் என்ன 3 வருது ஸோ 20 / 3 தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா இதில் வந்து மீ
போ மா கேட்டிருக்காங்க, அதாவது ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னா, எல்சிஎம்னா என்ன சொல்றேன், அடுக்கு அடுக்கு பொதுவான அடுக்கு அண்டு ஹையஸ்ட், சாரி பொதுவான காரணி மற்றும் ஹையஸ்ட் அடுக்கு எடுத்துக்க சொல்றேன், அண்டு பொதுவல்லாத காரணியும் அதோட ஹையஸ்ட் அடுக்கு எடுத்துக்க சொல்றேன். ஆனால் இது வந்து ஹெச்சிசிஎஃப்ல என்ன பண்ணணும், பொதுவான அடுக்கை எடுத்துக்கிட்டு அதில் ஹையஸ்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும், பொதுவல்லாததை எடுத்துக்கூடாது. ஸோ இதில் பார்த்தோம்னா இதில் பொதுவான அடுக்கு என்ன இருக்குது பார்த்தோம்னா 4 இருக்குது. 4ல் வந்து ஹையஸ்ட் எது இருக்குது, ஹையஸ்ட் எது இருக்குது பார்த்தோம்னா 12 தான் இருக்குது. இது மைனஸில் இருக்குது, இது 7 இது கிடையாது. அப்போ பொதுவான அடுக்கு 4 எடுத்துக்கிட்டு அதில் ஹையஸ்ட் என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ பொது அடிமானத்தோட உயர்ந்தபட்ச அடுக்கு வந்து எடுத்துக்கணும், ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், இரு எண்களின் மீபேவா அதாவது ஹெச்சிசிஎஃப், இரு எண்களின் ஹெச்சிசிஎஃப் என்னது 12, மற்றும் மீசிமா எல்சிஎம் என்னது 144, ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். ஓர் எண் எக்ஸ் தான் ஓரியன், ஒய் தான் மற்றொரு எண், ஓரியன் என்னது 36 எனில் மற்றொரு எண் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் என்னது 144, எல்சிஎம் 144 இன்ட்டு இந்த இடத்துல இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் என்னது 12, நமக்கு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஒய் ஈக்குவல் டு 144 இன்ட்டு 12 டிவிஷன் 36, 12 கேன்சல் பண்ணோம்னா 3 வரும். 144 டிவிஷன் 3 வருது, இது கேன்சல் பண்ணோம்னா 4 3 12, ரிமைனிங் என்ன இருக்கும், 2 இருக்கும், 24 வரும். 8 2 24, 8 2 8 3 24. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருது, 48. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். மூன்று எண்களின் விகிதங்கள் வந்து 35, 55 and 77, அவற்றின் ஹெச்சிசிஎஃப் வந்து 24, அதாவது மீபே வா வந்து 24 கொடுத்துருக்காங்க. எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூன்று எண்களின் விகிதம் இப்படி கொடுத்துட்டு அதோடைய ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சம் ஜஸ்ட்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஜஸ்ட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு 35 × 24, நெக்ஸ்ட்டு 55 × 24, நெக்ஸ்ட்டு 77 × 24. இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். 20 ரிமைனிங் 2 வரும், 12 14 வரும், நெக்ஸ்ட்டு 10 10 மீதி 1, 6 7 வரும். இங்கே என்ன வருது, 0 4 8 8 40 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் ஆப்ஷனில் 840 எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டில் தான் வந்து 840 வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ. நீங்கள் ரிமைனிங் எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் வேணால் போட்டு பாருங்கள், 20 ரிமைனிங் 2, அகெயின் 20 22, 10 0 மீதி 1, 10 11, 0 2 3 1, 1 3 2 0 வந்துச்சிங்களா செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்டு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தோம்னா 28 ரிமைனிங் 2, 28 30 வரும், 14 மீதி 1, 14 15 வரும், 8 4 8 1 1 8 4 8 லாஸ்ட்டாக இதுவும் வந்துச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் அதே தான், மூன்று எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் மீப்பெரு பொது காரணி அதாவது ஹெச்சிசிஎஃப் வந்து 12 எனில் அந்த எண்கள் என்ன, அதே தான் முன்னாடி கொடுத்த அதே சம் தான். அப்போ 12 1 மல்டிப்ளை பண்ணணும், 12 2 மல்டிப்ளை பண்ணணும், 12 3 மல்டிப்ளை பண்ணணும். 12 1 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 24 வரும், 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 6 3 வரும், 36. அப்போ எங்கே இருக்கும் ஆப்ஷன், 12 24 36, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர்.
ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள், இரண்டு எண்களின் விகிதம் 2:3, அவ்வெண்களின் மீபேவா மற்றும் மீசிபாவின் பெருக்குத்தொகை வந்து 150 எனில் அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் விகிதம் 2:3 பெருக்குத்தொகை என்ன சொல்லியிருக்காங்க, 150. அப்போ 2x பெருக்குத்தொகைங்கிறதால இன்ட்டு 3x ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 150. நம்ம இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸை யூஸ் பண்ணி அந்த எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம். அந்த எண்கள்னால் இதுதான் இந்த எண்கள், அதாவது 2x + 3x கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் தான் நம்ம இதில் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸை கண்டுபிடிச்சி எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ 2x × 3x போட என்ன வரும், 6. x × x என்னது, x² = 150. x² = 150 டிவிஷன் 6 போட்டு கேன்சல் பண்ணால் என்ன வருது, 2 6 are 12, ரிமைனிங் 30 வரும். 5 6 are 30, நமக்கு x² = 25 இருக்குது. அப்போ எக்ஸு என்ன வருது, 5. x = 5. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சு அந்த எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 of 5 + 3 × 5 10 + 15 = என்ன வருது, 25. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, 25. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா, இரு எண்களின் மீசிமாவானது, மீசிமாவானது என்னன்னா மீபேவாவின் 14 மடங்காகும். மீசிமாங்கிறத நான் எல்சிஎம் வச்சுக்கிறேன், எல்சிஎம் மீசிமானா எல்சிஎம், மீபேவானா ஹெச்சிசிஎஃப். அப்போ இந்த எல்சிஎம் இருக்கு பாருங்கள், எல்சிஎம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மீபேவாவின் 14 மடங்காகும். 14 × மீபேவா அதாவது ஹெச்சிசிஎஃப், ஓகேவா. இப்போது இந்த ஹெச்சிசிஎஃப் வந்து நான் ஏன்னா ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுக்கல, ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னு தெரியாது. ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஹெச்சிசிஎஃப்ங்கிறது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. அப்போது இங்கே என்ன வரும், 14 × x வரும், 14 x வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெச்சிசிஎஃப்க்கு நான் எக்ஸ்னு வச்சுட்டேன், ஹெச்சிசிஎஃப்க்கு என்னது, எக்ஸ். இப்போ 14x. நெக்ஸ்ட்டு மேலும் மீசிமா மற்றும் மீபேவாவின் கூடுதல் வந்து 600, அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃபின் கூடுதல் என்னது, 600. எல்சிஎம் என்னது, எல்சிஎம்மோட வேல்யூ என்னது, 14x. ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ என்னது, எக்ஸு. அப்போ எல்சிஎம்க்கு 14x இன்ட்டு இந்த இதில் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப்க்கு என்னது, எக்ஸு ஈக்குவல்ட்டு 600. இங்கே கூடுதல் கொடுத்துருக்காங்களா, எல்சிஎம் மற்றும் மீபேவாவின் கூடுதல் சொல்லியிருக்காங்க, கூடுதலுங்கிறதால இங்கே ப்ளஸ் போடணும். சாரி, இந்த இடத்துல ப்ளஸ் கூடுதல் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த இடத்துல என்ன வரணும், ப்ளஸ். அப்போ 14x + x போட்டால் நான் வரும், 15x. 15 x = 600, இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 40. 15 × 600 கேன்சல் பண்ணால் 600 பண்ணால் என்ன வரும், 40. ஸோ அப்போ x = என்ன வருது, 40 வருது. எக்ஸோட வேல்யூ x = 40 நமக்கு கிடச்சிச்சு. இப்போது அவற்றில் ஓர் எண் 280 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா, ஓர் எண் இன்ட்டு மற்றொரு எண் ஈக்குவல்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஓர் எண் வந்து 280, ஓர் எண் எக்ஸ் வந்து 280 இன்ட்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஈக்குவல்ட்டு எல்சிஎம்மோட வேல்யூ என்னது, எல்சிஎம் வந்து என்னது, 14x, எக்ஸுக்கு என்னது, 40. அப்போ இந்த 40-ஐ 14x கூட மல்டிப்ளை பண்ணணும், 14 × 40 போட்டால் என்ன வரும், 14 × 40 போட்டால் என்ன வரும், மீதி 1, 560 வருதுங்களா,
ஃபோர்டீன் இன்ட்டு 40 போட்டானா வருது 560. 560 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் என்னது எக்ஸு, எக்ஸு தான் என்னது 40. அப்போ எக்ஸ் வந்து 40 வந்து இங்கே போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும், கேன்சல் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு 560 இன்ட்டு 40 டிவிஷன் 280. இது கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது, ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். ஃபோரால் இது கேன்சல் பண்ணால் என்ன வருது, 7 × 28 வருது. 7 × 28 அகைன் 7 வந்து 56 கேன்சல் பண்ணும்போது 7 × 56 கேன்சல் பண்ண என்ன வரும், 8 வரும். 8 இங்கே பக்கத்தில் ஜீரோ இருக்கும், ஜீரோ. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 80. ஆன்சர் 80, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இரண்டு சார்பக எண்களின் பெருக்கல் பலன் வந்து 117 எனில் அவற்றின் மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சார்பக எண்ணா என்ன அப்படின்னா, இப்போ 14, 15 இருக்குது, இது காமன் டிவைசர் இருக்கா, இல்லை. ஒன்றை தவிர வேறு எந்த காமன் டிவைசரும் இல்லை. இது மாதிரி காமன் டிவைசர் இல்லைனா அது சார்பக எண். இப்போது வேறு என்ன நம்பர் இருக்கலாம், 7 இருக்குது, 11 இருக்குது, இதுக்கு காமன் டிவைசர் இருக்கா, இல்லை. காமன் டிவைசர் 1 இருக்குது, 1 தவிர வேறு எந்த காமன் டிவைசரும் இல்லை. ஸோ இது மாதிரி காமன் டிவைசர் இல்லாத, 1 இல்லாத வேறு காமன் டிவைசர் எதுவும் இல்லைன்னா அது வந்து சார்பகா எண். ஸோ இந்த சார்பகா எண் வந்து இப்போ வந்து 117 இருக்குது. 117னா வந்து இது வந்து பகா எண், அதாவது சார்பகா எண். சார்பகா எண்ணா அதுக்கு டிவைசர் வந்து 1 தவிர வேறு எந்த எண்ணும் இருக்காது. இரண்டு சார்பகா எண்களின் பெருக்கல் பலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரெண்டு நம்பர் இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பருமே வந்து சார்பகா எண், அதாவது இது மாதிரி நம்ம டிவைசர் இல்லாத நம்பர், 1 தவிர வேறு டிவைசர் இல்லாத நம்பர். ஸோ அந்த இரண்டு சார்பக எண்களின் பெருக்கல் பலன் என்ன சொல்லியிருக்காங்க, 117னா அதோடய மீசிமா என்னென்னா, மீசிமாவும் 117 தான். ஏன்னா அதுக்கு நம்ம வேறு எதுவும் அதை டிவைட் பண்ண முடியாது, டிவைசர் எதுவும் இருக்காது. சப்போஸ் மீசிமாவுக்கு பதில் ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க, எல்சிஎம்க்கு பதில் ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா காமன் டிவைசர் என்ன, இது மாதிரி சார்பக எண்ணுக்கு காமன் டிவைசர் என்ன, 1 தான். 1 தவிர வேறு காமன் டிவைசர் இல்லை. ஸோ அப்போ ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது, 1. அப்போ மீசிமா கேட்டாங்கன்னா, எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் தான் அதுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, 117. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா 12, 15, 20 மற்றும் 27 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண் கேட்டால் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுவே மிகப்பெரிய எண் கேட்டால் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் தான் இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் டுவெல்லு, 15, 20, 27. ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணுறேன். 4 × 3 = 12, 5 × 3 = 15. 20 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிங்க. 9 × 3 = 27. நெக்ஸ்ட்டு அகைன் 2 டிவைட் பண்ணலாம். 2 × 2 = 4, 5 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிங்க. இங்கே 10, இங்கே 9. நெக்ஸ்ட்டு அகைன் 2 டிவைட் பண்ணுறேன். 1 × 2 = 2, 5 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 5 × 2 = 10, 9, அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 டிவைட் பண்ணோம்னா 1, 1, 1, 9. அகைன் 9 டிவைட் பண்ணால் 1, 1, 1, 1. ஸோ இதுக்கான எல்சிஎம் என்னது, 3 × இந்த 2 × 2 போட்டான வரும் 4, 4 × 5 போட்டான வரும் 20, 20 × 9. ஆன்சர் என்ன வருது, 3 × 9 என்ன வருது, 27 வரும். 27 × 20 இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 14, மீது 1, 4, 5, 0. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, 540. ஆன்சர் 540. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இப்போ இந்த சம் பாருங்கள். மதிப்பு 3 குறைக்கப்பட்ட நிலையில் இந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா மிகச்சிறிய எண் என்னது, எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்.
இதில் மதிப்பு மூன்று குறைக்கப்பட்ட நிலையிலாம் அப்படியே ஆப்போசிட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும். குறைக்கப்பட்ட நிலைன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ் த்ரீ போடணும். இதுவே அதிகப்படுத்தப்பட்ட நிலைன்னு போட்டால் மைனஸ் பண்ணிக்கணும், அப்படியே ஆப்போசிட்டில் போகணும். அப்போ எல்சியம் கண்டுபிடிச்சி அது கூட ப்ளஸ் த்ரீ போட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிக்கிறேன். 21, 28, 36, 45. ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணால் என்ன வரும்? இங்கே டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 1, 4, 1 2 சார் 2, 4 2 சார் 8, 4 வருதா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வருது? 1 2 சார் 2, ரிமைனிங் 16 வரும். 8 2 சார் 16, இங்கே டிவைட் பண்ண முடியாது, 45 அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வேறு எதாவது டிவைட் பண்ணலாம், 3 டிவைட் பண்ணலாமா? 7 3 சார் 21, இங்கே 14 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுங்க. 6 3 சார் 18, இங்கே 1 3 சார் 3, ரிமைனிங் 15 வரும். 5 3 சார் 15, இங்கே 7 டிவைட் பண்ணோம்னா 1 7 7 2 7 சார் 14, 6 அப்படியே வச்சுங்க, 15 அப்படியே வச்சுங்க. இங்கே பார்த்தோம்னா அகைன் 3 டிவைட் பண்ணோம்னா 1 2 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுங்க. 2 3 சார் 6, 5 3 சார் 15. நெக்ஸ்ட்டு அகைன் 2 பண்ணோம்னா 1 1 1, இங்கே 5. நெக்ஸ்ட்டு 5 பண்ணோம்னா 1 1 1 1. ஸோ என்ன வருது? 2 3 7 3 2 5. 2 × 3 × 7 × 3 × 2 × 5, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 2 2 4, 4 × 3 12, 12 × 12 ×, இங்கே 7 × 3 மல்டிப்ளை பண்ணால் 21 × 5. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 1 4 4 2 2 5 2 வருதா. இன்ட்டு 5 போட்டால் என்ன வருது? 0 1 6 1 2 12. அப்போ என்ன வருது? 1260 வருது. இதான் எல்சிஎம். இது கூட என்ன ஆட் பண்ணணும்? 3 ஆட் பண்ணணும். அப்போது 1263 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா, எந்த எண்ணுடன் 1 கூட்ட அது இந்த 4 நம்பரால் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான், எல்சியம் கண்டுபிடிச்சி அது கூட 1 கூட்டன்னு கொடுத்துருக்காங்கள. அப்போ என்ன பண்ணணும்? -1 போடணும். நல்லடி சொல்லிருக்கேன், அப்படியே ஆப்போசிட்டில் போடணும்னு. அப்போ -1. ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிக்கிறேன். 12 18 24 32. ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணோம்னா 6 2 சார் 12, 9 2 சார் 18, 1 2 சார் 2, 2 2 சார் 4, 1 2 சார் 2, 6 2 சார் 12. அகைன் இதை 3 டிவைட் பண்ணோம்னா 2 3 சார் 6, 3 3 சார் 9, 4 3 சார் 12, இங்கே 16 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு அகைன் 2 டிவைட் பண்ணோம்னா 1 2 சார் 2, 3 டிவைட் பண்ண முடியாது, 2 2 சார் 4, இங்கே 8 2 சார் 16. இங்கே அகைன் 2 டிவைட் பண்ணோம்னா 1 3 டிவைட் பண்ண முடியாது, 1 2 சார் 2, 4 2 சார் 8. நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ண முடியாது, அப்படியே 3 வரும். அடுத்த ஸ்டெப்பில் 4 வரும். ஸோ அப்போ என்ன வருது? 2 × 3 × 2 × 2 ×
3 into the last of 4 irukku 4 adutha step la 4 varum so appa inga enna varudhu 6 12 idu varaikku 12 varudhu inga enna varudhu inga or 12 varudhu 12 into in the last or 12 into in go 2 appa 12 into 12 pota enna varudhu in the 12 into 2 enadhu 24 appa 12 into 24 8 4 4 2 8 8 8 2 என்ன வருது ஆன்சர் 288 நாம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணனும் அப்போ -1 அப்ப என்ன வருது 287 சோ இதுக்கான ஆன்சர் என்னது 287 ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தோம்னா இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபேவா முறையே 453 கூடுதல் 24 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க கூடுதல் கொடுத்துருக்காங்க மீசிமா மீபேவா வந்து 453 கொடுத்துருக்காங்க அவற்றின் கூடுதல் கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்குறாங்க அப்போது இது எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா மீசிமா வந்து எக்ஸ் வச்சுக்கிங்க மீபேவா வந்து ஒய் வச்சுங்க அதாவது மீசிமா எல்சிஎம் வந்து எக்ஸு ஹெச்சிசிஎஃப் வந்து என்னென்னு வச்சுக்கணும் ஒய்னு வச்சுக்கணும் மீசிமா இன்ட்டு மீபேவா அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஏன்னா எல்சிஎம்க்கு எக்ஸு ஹெச்சிசிஎஃப்க்கு ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸோட வேல்யூ என்னது 45 இன்ட்டு 3 எக்ஸ் வந்து 45 ஒய் வந்து என்னது 3 ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது 15 ரிமைனிங் 1 12 13 வருது ஸோ 135 மல்டிப்ளை பண்ணோம்னா 135 நெக்ஸ்ட்டு கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க அவற்றின் கூடுதல் வந்து 24 அப்போ எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்க்கு என்ன சொல்லிருக்கேன் எக்ஸு ஹெச்சிசிஎஃப்க்கு என்ன சொல்லிருக்கோம் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு கூடுதல் என்னது 24 அப்போ மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ இருக்குது 135 கூடுதல் ஆட் பண்ணி 24 இருக்குது என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா இதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy இது எப்படி வந்துச்சு இந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும் நான் இந்த சம்மை போட்டு லாஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு என்னது 24 அப்போ ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ்ஒய் என்னது 135 இப்போது ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் என்ன வருது 24 ஸ்கொயருக்கு என்ன வருதுன்னா 576 மைனஸ் 4 இன்ட்டு 35 போட்டால் என்ன வருது 540 ஸோ இது மைனஸ் பண்ணால் என்ன வருது ரூட் 36 வருது ஸோ ரூட் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 6 இது எக்ஸ் மைனஸ் ஒய் கான ஆன்சர் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்ன ஆன்சர் வருது 6 ஆன்சர் வந்து 6 ஆப்ஷன் பி ஸோ இப்போது இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்லேருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு இப்போ போட்டு காமிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் இந்த மைனஸ் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் உள்ளே கொண்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் உள்ளே வரும்போது இங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். அப்போ ப்ளஸ் 2ab வரும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2ab 2ab என்ன வரும்? 4ab வந்துடும். ஸோ இங்கே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருது? 4ab வருது. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் தான் வேணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யே நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த 4ab இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸில் வந்துடும். மைனஸ் 4ab ஈக்குவல் டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் நமக்கு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரில் இருக்கா? ஸ்கொயர் கேன்சல் பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம்? ரூட்டில் வரணும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த டம் போடுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்தால் இந்த ஃபார்முலா வருது. நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட்டாக மெமரியில் வச்சுக்கிட்டா கூட ஓகே. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.